ஹாய் கைஸ், வெல்கம் டு டிபிள் ஜி. நம்ம இன்னைக்கு சோலார் ரிவ்யூ பண்ண போகிற வீடு சென்னை பம்மல்ல இருக்கு. இந்த வீட்டோட ஹைலைட்டா ரொம்பவே ஃபேசியஸான லிவிங் ஏரியா. சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்க மாடுலர் கிச்சன், ஹாலில் கொடுத்துருக்க ஹை சீலிங், ரொம்பவே ஃபேசியஸாக பிளான் பண்ணி கொடுத்துருக்க கார் பார்க்கிங் ஏரியா. என்ன மாதிரியா இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன பட்ஜெட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீட்டோட எலிவேஷனை சூப்பராக பிளான் பண்ணி ஃப்ரண்ட்டில் ஒரு பால்கனி வச்சு அதுக்கு SS ஹேண்ட்ரெயில் கொடுத்து ரொம்பவே சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை ரொம்ப சூப்பராக பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்து பிளான் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபேசியஸாக ஒரு லிவிங் ஏரியா அண்டு கிச்சன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கட்ட பயன்படுத்தியிருக்க லேண்டோட அளவு 29x27. சவுத் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சு இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கட்ட பயன்படுத்தியிருக்க லேண்டோட அளவு 817 square feet. இந்த வீடோட பில்டப் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரில் 601 square feet, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 558 square feet. டோட்டலாக இந்த வீட்டோட பில்டப் ஏரியா 1160 square feet. சூப்பரான டிசைனில் இந்த வீட்டுக்கு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. வேங்கை மரத்தில் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரோட ஃபேஸிங் சவுத். ஃபேசியஸான ஹால், அதுக்கு மேட்சிங்காக 4x2 டைல் வெற்றிஃபை டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹாலோட சீலிங்க்கு. ஒன் வால் ரொம்பவே சூப்பரான டிசைனில் டிவி யூனிட் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ஹாலோட 3 வால்லையுமே நல்ல பெரிய சைஸில் விண்டோ கொடுத்து இந்த வீட்டை ரொம்பவே சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட லெஃப்ட் சைடு வாலில் மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இந்த வீட்டோட ரொம்பவே ஃபேசியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் கேபினெட் உட்டில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி கிரானைட் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக கிச்சனோட ரைட் சைடு வாலில் கபோர்டு கொடுத்துருக்காங்க. கபோர்டுக்கு உட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேசிஸான கிச்சனோட அளவு என்னவா அமைஞ்சிருக்கு அப்படின்னா 10x12. இந்த லிவிங் ஏரியாவோட அளவு 22x12 அமைஞ்சிருக்கு. ஹை சீலிங் கொடுத்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி கிரானைட் தான் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. SS-ல ஹேண்ட்ரெயில் கொடுத்துருக்காங்க. இன்னர் வாலுக்கு எல்லாமே ஒயிட் கலரில் பெயிண்ட் அடித்து ஃபினிஷிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட டோருக்கு ரெடிமேட் உட்டன் டோர் தான் கொடுத்துருக்காங்க எல்லா பெட்ரூமுக்குமே. ரெண்டு பெட்ரூம்லேயுமே உட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. உட் ஒர்க் கமர்ஷியல் உட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. விண்டோ எல்லாத்துக்குமே வேங்கை மரத்தில் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்கு WPC-ல வாட்டர் ப்ரூஃபிங் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேசியஸான பெட்ரூமோட அளவு 11.5x14 அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லேருந்து பால்கனிக்கு போகிற மாதிரி ரொம்பவே சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனிக்கு SS ஹேண்ட்ரெயில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கீழே கிளாஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட சைஸ் என்னவா அமைஞ்சிருக்கு அப்படின்னா 12x4. இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணிருக்க எல்லா ஃபிட்டிங்ஸுமே ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் சூப்பரான டிசைனில் இந்த பெட்ரூமுக்கு உட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட வாலுக்கு 8 feet வரையும் 4x2 டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமை வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் கார்னரில் வாஷ் பேசன் கொடுத்துருக்காங்க. 7 feet சவ்வர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. இந்த பெட்ரூமோட அளவு 10x9.5 அமைஞ்சிருக்கு. ரொம்பவே ஃபேசியஸாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் 3 விண்டோ கொடுத்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட எல்லா வாலுக்குமே ரொம்பவே சூப்பரான டிசைனில் லைட் கலரில் பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்காங்க.
இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாமே ராயல் பெயிண்ட் தான். ஸ்டோரேஜுக்காக ரெண்டு கபோர்ட் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு. அடுத்ததாக இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் டபிள்யூபிசியில் வாட்டர் ப்ரூஃபிங் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட அளவு என்னவோ அமைஞ்சிருக்கு அப்படின்னா 6.5x4 8 feet வரையும் பாத்ரூமுக்கு வால்டை லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கார்னரில் ஒரு வாஷ் பேசன் கொடுத்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட வாட்டர் ஸ்டோரேஜ்க்காக ரெண்டு சிண்டெக்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க. சிண்டெக்ஸ் டேங்கோட கெப்பாசிட்டி 1000 liters ப்ளஸ் 1000 liters. ஒன்று மெட்ரோ கனெக்ஷனுக்காக, இன்னொன்று போருக்காக. இந்த வீட்டோட மாடியில் ஒரு பெரிய கார்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம சைட்டுக்கு நியர்பையில் தான் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. 10 minutes ட்ராவல் தூரத்தில் தான் கிண்டி இருக்குது. இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய லிவிங் ஏரியா அண்டு கிச்சன் அண்டு டைனிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த வீட்டோட பில்டப் ஏரியா 1160 square feet. இந்த வீட்டோட பட்ஜெட் 75 lakhs. பிடிச்சிருந்தா கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உடனே இந்த வீட்டை புக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வீடியோ பாருங்கள். தொடர்ந்து சென்னையில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரையும் உள்ள வீடை நம்மளோட சேனலில் தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.